ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டி குயின் டூ. இன்றைக்கி நான் வந்து பட்டை மிளகா சட்னி, இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரசாரமாகவும் இருக்கும். இது நான் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், பூண்டு உரித்து வச்சுருக்கேன், இது 2 கட்டி பூண்டு, ஒரு 20 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கல்லுப்பு. இப்போ இந்த இதை வந்து மிக்சியில் நம்ம போட்டுக்கலாம். பூண்டு, வரமிளகா, உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ரொம்ப நைஸாக கிரைண்ட் பண்ணக்கூடாது, 1-2 தான் கிரைண்ட் பண்ணணும். அதை நான் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் பாருங்கள் இப்படி தான் கிரைண்ட் பண்ணணும். பாருங்கள், 1-2 இப்படி தான் இருக்கணும், நைஸாக அடிக்கக்கூடாது. கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம கடுகெல்லாம் போட்டு தாளிக்கக்கூடாது. எப்படி தாளிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம வடைசட்டி வச்சுக்கலாம். வடைசட்டி காயிட்டும் இது, இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும், நல்லா காரசாரமாகவும் வாய்க்கு டேஸ்டாகவும் இருக்கும் இந்த சட்னி. வடைசட்டி காஞ்சிச்சு பாருங்க. நான் இது வந்து நான் எள் வாங்கி ஆட்டணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த சுத்தமான நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து அதில் போட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றினா இப்படி தான் கொஞ்சம் நிறையா வரும். லைட்டாக, ரொம்ப வணக்க வேண்டாம், சும்மா கொஞ்சம் லைட்டாக வணக்குனீங்கன்னா போதும். இந்த சட்னி ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்லா காரசாரமாக நல்லா ருசியாகவும் இருக்கும். ரொம்ப வணக்க வேண்டாம், லைட்டாக வணக்க, அந்த எண்ணெயில் கலக்கிற அளவுக்கு வணக்கணும்னா போதும். பாருங்க, எண்ணெயெல்லாம் இதாகிடுச்சு, போதும். இதுக்கு மேலே தேவையில்லை, நேற்று கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, சட்னி இதை வணக்கும் போது நல்ல வாசம் வருது. எங்கள் வீட்டில் இட்லியும் அந்த சட்னியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் பாருங்கள், ரேஷன் அரிசி இட்லி தான், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வச்சு காட்டுறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த இட்லிக்கு இந்த சட்னிக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.